ஐயா வணக்கம், நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. பரவாயில்ல, உங்களோட இந்த கேள்விகள் கேட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக வந்து கடல்லேருந்து ஆவியாகிற தண்ணீர் தான் சிறு சிறு திவளைகளாக போய் அடர்த்தியாகும்போது அதற்கு பேர் மேகம் நம்ம வச்சுருக்கிறது, சரிங்களா? அந்த மேகங்கள் தான் பூமியின் சுற்றுப்பாதையினாலையும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெப்பம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குளிர், அதை அடிப்படையாக கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும், சரிங்களா? ஆகக்கூடி மேகங்கிறது தண்ணீர் தான், சரிங்களா? அந்த தண்ணீர் வந்து அடர்த்தி ஆகும்போது நல்ல செறிவூட்டப்பட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து அதனால் ஒரு கட்டப்பட்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு துளி, ஒரு எளிமையான சூழ்நிலையில் அல்லது வந்து குளுமையான சூழ்நிலையில் அது வந்து நகர்ந்து அது வந்து கிழிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு மூட்டையிலேருந்து நெல்லிக்காய் விழுகிற மாதிரி முழு மேகத்திலிருந்து பரவலாக நமக்கு மழை பொழியுது, சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஒரு கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி என்னென்னா, சீமை கருவேல மரங்கள் வந்து ஒரு 3-4 மாவட்டங்களில் அங்கே அதிகமாக இருக்குது, தென் மாவட்டங்களில். அது வந்து நீராவியை வெளிப்படுத்துமா அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக நீராவியை வெளிப்படுத்துறதுக்கு பெரிய இலைகள் தேவை, இலைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் முக்கியமானது. அந்த மரம் ஏன் வந்து அதிகமாக பரவுது, சீமை கருவேல ஏன் அதிகமாக பரவுது அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து தனக்குள்ளேயே வச்சுக்கும், அதனால தான் அது வந்து அதிகமாக பரவுது. கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து பெருசாக பரவுறதில்ல, சரிங்களா? ஏன்னா தண்ணீர் வந்து தரைக்குள்ளேருந்து அல்லது பிற பகுதிகளில் காற்றில் இருக்க தண்ணி கூட மரத்துக்குள்ளே போய் மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இலை ஓட்டை வெளியே வந்துடும். எதில்? வேம்பு, புங்கன், இழுப்பை போன்ற புளி போன்ற மரங்கள்லாம், சரிங்களா? இந்த சீமை கருவேல மரம் வந்து அந்த மாதிரியான மரம் அல்ல, அதனால் அதில் வந்து நீராவி பெருக்கம் இருக்காது. அதனால தான் அந்த மாவட்டங்களில் மழை பொழிவு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மழை பொழிஞ்சதுன்னா அது எங்கேருந்து வரும்னா, ஒன்று கடல்லேருந்து நேராக வரக்கூடிய மழை பொழியும், அல்லது தென்மேற்கு பருவமழையிலேருந்து தப்பி தவறி வந்த மேகங்கள் பொழியும். ஆனால் உங்களுக்காக மழை பெய்யாது, சரிங்களா? இப்போ உங்கள் மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி எல்லாம் கடலோர மாவட்டங்கள். ஸோ கடல்லேருந்து வரக்கூடிய நீராவி வந்து நேரடியாக மழை பொழிஞ்சிரும், சரிங்களா? பட் எங்களை மாதிரி விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, இங்கெல்லாம் நடுப்பகுதி மாவட்டங்கள். இந்த நடுப்பகுதி மாவட்டங்களுக்கு மேகத்தை ஒன்று தென்மேற்கு பருவமழையிலேருந்து இழுக்கணுமோ அல்லது வடகிழக்கு பருவமழையிலேருந்து இழுக்கணும்னாலோ நடுவில் மரங்கள் வேணும், மரங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்த உங்களோட முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த மழை பொழிவு, இந்த நீராவி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி, நீராவி உருவாகணும் அப்படின்னாலே நீரை வந்து எங்கிருந்தாவது நீராவியோ இல்லை நீர், அதாவது நீர் அணுக்கள் வந்து எங்கிருந்தாவது உருவாகணும், சரிங்களா? எங்கேருந்து உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படி யோசிச்சு பார்ப்போமே. நீர் அணுக்கள் எங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது? ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, குளம், ஏரி போன்ற பகுதிய நீர்நிலைகள்லேருந்து பகல் நேரத்தில் ஆவியாகக்கூடிய நீர்த்திவளைகள். அடுத்து வந்து அதுக்கு பேர் இங்கிலீஷில் எவாப்ரேஷன், சரிங்களா? அதே இது வந்து மரங்கள் செடி கொடிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நீராவிக்கு பேர் வந்து எவாப்ரோ டிரான்ஸ்பிரேஷன், சரிங்களா? இந்த ஈடி அண்ட் ஈவிடி இந்த ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் நமக்கு வந்து மழை இருக்குது இல்லைன்னு வானிலை அறிக்கை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு நீராவி வெளியே வந்திருக்கு, எவ்வளவு மேகங்கள் வருது, இதை ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் மழை பொழிவே சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி எதிர்கால மழை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2 மாதங்களுக்கு அப்புறம் மழை பெய்யும், 3 மாதங்களுக்கு, அதுவுமே இதை அடிப்படையாக கொண்டது தான்.
நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பெரிய அளவில் வானிலை அறிக்கைகள் வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ரொம்ப மோசமான சூழ்நிலை. தமிழகத்தில் வந்து முக்கியமாக மழை இல்லாத மாவட்டங்களில் மரங்களோட தாக்கமே இருக்காது, மரங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்காது, அதனால் நமக்கு மழை பொழியலை. சரிங்களா, உங்களுக்கே தெரியும் குளங்களில் தண்ணி இல்லை. அப்படிங்கிறப்ப எப்படி மழை பொழியும்? மேகம் வரும், நீங்கள் பார்ப்பீங்க பகலில் வந்து உங்கள் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கும், ஆனால் அந்த மழை வந்து உங்களுக்கு பொழியாது. சரிங்களா, சம்மந்தம் இல்லாத இடத்துல பொழியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா, ஒரு இடத்துல அதிகமாக தோப்பு இருந்தால் அங்கே மழை பொழியுமான்னு. அதிகமாக தோப்பு இருந்தால் அதோட தலைக்கு மேலே தான் பொழியணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய நீராவி காற்றின் போக்கில் கொஞ்சம் நகர்ந்து போய் கூட அந்த நீராவி வந்து மேலக்க மேகத்தை குளிர் வச்சுச்சு அப்படின்னு சொன்னால், அதோட இணைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் மதுரைக்கு மேலே வந்து மேகம் இருந்தால் மதுரையில் பொழியணும்னு இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் மேலூரில் கூட பொழியலாம். சரிங்களா, அந்த மாதிரி. அதனால் அடர்த்திங்கிறது ரொம்ப முக்கியங்க, மரங்களில் அடர்த்திங்கிறது முக்கியம். தென்னையிலிருந்து கூட உண்மைக்கு சொல்ல போனால் தென்னை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து தென்மேற்கு பருவமழையால் மழை பொழியக்கூடிய மாவட்டங்களில் கூட தென்னை மரத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் அங்கேயுமே மழை பொழிவு அதிகமாக இருக்காது. சரிங்களா, இதுதான் காரணம். சரிங்களா, அதனால் இது இந்த மாதிரி மரங்கள் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் நம்ம, அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு தேவை. அது விரும்பினாலும் விரும்பாட்டி நம்ம வளர்த்து தாங்க ஆகணும், அதாங்க உண்மை. சரிங்களா, எதிர்காலத்தில் நம்ம சந்ததிக்கு வந்து மழை அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னா நம்ம இதான் செய்யணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோடய பையனை வந்து இந்த சனிக்கிழமை நான் வந்து கேரளா கூட்டி போயிருந்தேன், ஏன்னா மழை காட்டுறதுக்காக போய் அலப்பியிலையும் கோயிலோன்லையும் நின்று அடைமலைனா எப்படி இருக்கும், பருவமழைனா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டிட்டு வந்தேன். நம்ம நிலமை அப்படி இருக்குங்க. அவன் கேட்குறான், அந்த பையன் ஏன் நம்ம மாவட்டம் மாநிலம் மட்டும் இப்படி இருக்குது? அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல தெரியல. ஆனால் அவனுக்கு நம்ம வந்து என்ன விட்டு கொடுத்துட்டு விட போகிறோம், விட்டு கொடுத்துட்டு போக போகிறோம். நம்ம வந்து தமிழகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அலட்சியம், எதுலேயுமே ஒரு அலட்சியம். நம்ம வந்து எந்த பிரச்சனையும் கேட்போம், அப்படியே கை விட்டுட்டு போயிடுவோம், அது முடித்தா அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம். அப்புறம் வரலன்னா ஐயோ வரல வரலம்போம். தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து தண்ணி வருமா வரலையா அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டோம். நாங்கள் திருப்பி 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 இதை விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதோட காரணம் என்னென்னா, பிடிக்கலைனாலும் சொல்கிறதோட காரணம் என்னென்னா, யாராவது ரெண்டு பேர் மரம் வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான். அடுத்த கேள்வி வந்து, அரசாங்கம் வந்து மழைக்காக மரங்கள் நடுறது மாதிரி திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. வனத்துறையின் மூலமாக மலைகள் மலைப்பகுதிகளில் நிறையா நட்டுட்ருக்காங்க. தரைப்பகுதிகளில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆங்காங்கே ஒரு சில திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி அவங்க வந்து புறம்போக்கு நிலங்களில் தான் பண்ண முடியும். புறம்போக்கு நிலங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஸ்கேட்டராக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். அதனால் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிங்க, புறம்போக்கு நிலத்தில் நம்ம வைக்கலாமான்னு. தாராளமாக வைக்கலாம், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேம்பு, புங்கன், இலுப்பை போன்ற செடிகளை வந்து சும்மா அங்கங்கே நட்டு வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம் முத்து கிடைக்கிற சமயம், அந்த வேப்ப முத்தை வந்து நீங்கள் பரவலாக்கலாம். சரிங்களா, அதாவது வயல்வெளிகளுக்குள்ளே இல்லைன்னா வரப்போட நாலு வரப்பு சேர்ற இடத்துல ஒன்று, அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நம்மளுடைய இதை பாதிச்சிடாது, நம்மளுடைய நம்மளுடைய பயிர்களை பாதிக்காது. சரிங்களா, அதனால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். ரொம்பவும் அருமையான ஒரு விஷயம் அது. இப்போ பண்ணால் தான் அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும். சரிங்களா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிகமான மேகங்கள் இருக்குது. சரிங்களா, பரவலாக்கப்பட்ட நீர்த்து போன மேகங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே இன்னி காலில் கூட பார்த்தீங்கன்னா தமிழகம் ஃபுல்லாக பரவலாக மேகங்கள் இருக்கும், ஆனால் அது வந்து மலை மேகங்களாக இருக்காது. சரிங்களா, அதுதான் பிரச்சனை. சரிங்களா, நம்ம கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு தெருவில் மழை பெய்யும், அடுத்த தெருவில் மழை பெய்யாது. சரிங்களா, பொதுவாக மழை மேகங்கள் நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கப்போ பார்த்துருப்போம், அடைமழைங்கிறது வந்து பரவலாகி மொத்தமாக அப்படி ஊற்றும், சின்ன சின்ன மழை துளியாக மொத்தமாக ஊற்றும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மழை துளியாக
அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேஞ்சிட்டு அப்படியே போயிடுது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் மாற்றணும். நம்ம வந்து அதுக்கு மாற்றோம்னா கண்டிப்பாக மரங்கள் வேணும், ஏன்னா குளங்களில் தண்ணி இல்லை. அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? மரங்கள் தான். மரங்களை கண்டிப்பாக நடணும். நன்றி.